ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல். இன்றைக்கி நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்த ரீஅலாட்மெண்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கான ஸ்கெட்யூல் நமக்கு என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா கொடுத்துட்டாங்க. அதை பற்றி தான் நம்ம வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் யூஸ்வலாக நம்ம லைவ் ப்ரோக்ராம் பண்ணுவோம். இந்த லைவ் ப்ரோக்ராம் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா லைவ் வருவோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் லைவுக்காக வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து என்னென்ன கவுன்சிலிங் ஸ்கெட்யூல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். வெப்சைட்டை நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா ரெண்டு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து டென்டேட்டிவ் ஆன்லைன் கவுன்சிலிங் ஸ்கெட்யூல் ஃபார் பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் 2022-23 செஷன் அலாட்மெண்ட் ஃபார் செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஸ்டிடியூட் ஒன்லி. அதாவது செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இந்த செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு யாரெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அண்ட் யாரெல்லாம் இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம் அப்படின்னா, நான் இதுவரைக்கும் கவுன்சிலிங்கே அட்டன் பண்ணலை அப்படிங்கிறவங்களும் அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரேங்குக்குள்ளே உங்களோட ரேங்க் இருந்துச்சுன்னா நீங்களும் வந்து அட்டன் பண்ணலாம். அதாவது 1வது ரேங்க்லேருந்து 48971வது ரேங்க் வரைக்கும் உள்ளவங்களை வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் இன்றைக்கி 2/11/2022 3/11/2022 இன்றைக்கும் நாளைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் பண்ணணும். சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனல் ரிசல்ட் வந்து 7ஆம் தேதி என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 1வது ரேங்க்லேருந்து 48971வது ரேங்க் வரைக்கும் உள்ளவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் இதுவரைக்கும் கவுன்சிலிங்கை மிஸ் பண்ணிட்டேன் அண்ட் இதுவரைக்கும் நான் கவுன்சிலிங் அட்டன் பண்ணலை, லாஸ்ட்டு ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு என்னை கூப்பிடலை அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த லிங்க் ஓப்பன் ஆனோன்னா கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணுங்கள். அண்ட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ்க்கான ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அதை பற்றியும் என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஃபைலையுமே நம்மளோட டெலகிராம் சேனலில் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நர்சஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிற டெலகிராம் சேனலில் போய் கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து டென்டேட்டிவ் ஆன்லைன் கவுன்சிலிங் ஸ்கெட்யூல் ஃபார் பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் ரீஅலாட்மெண்ட் அண்ட் அலாட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரீஅலாட்மெண்ட்னா என்னென்னா, ஏற்கனவே எனக்கு கிடைச்ச காலேஜ் கோர்ஸை மாற்றணும்னு நினைக்கிறவங்களும், நான் இந்த ரேங்குக்குள்ளே இருக்கிறேன், எனக்கு சீட் அலாட் ஆகலை இதுக்கு முன்னாடி, அண்ட் நான் கவுன்சிலிங்கே அட்டன் பண்ணலை அப்படிங்கிறவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் வந்து 2 and 3ஆம் தேதி இன்றைக்கும் நாளைக்கும் நடக்குது. சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் நடக்குது. ரிசல்ட் வந்து 7ஆம் தேதி, ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 10ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா போய் ஜாயின் பண்ணணும். ஸோ 1வது நம்பர்லேருந்து அதாவது 1வது ரேங்க்லேருந்து 28583வது ரேங்க் வரைக்கும் உள்ளவங்க இந்த ரீஅலாட்மெண்ட் அண்ட் அலாட்மெண்ட்டில் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.